இன்னைக்கு லெமன் வச்சு கேரளா குலுக்கி சர்பத் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய லெமன் எடுத்திருக்கிறேன். ஐஸ் கியூப், சுகர், புதினா இலை, பச்சை மிளகாய், துளசி விதை, ஜூஸ் போடுறதுக்கு தேவையான அளவு தண்ணி, இதெல்லாம் தேவை. இப்ப ஒரு ஸ்பூன் துளசி விதைய ஒரு பவுல்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. துளசி விதை, சப்ஜா சீட்ஸ் ரெண்டுமே ஒன்றுதான். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா ஊறி வந்துடும். நம்ம லெமனை கட் பண்ணி பிழிஞ்சு எடுக்கிற வரைக்கும் இதை கொஞ்ச நேரம் தனியா ஊற வச்சிடலாம். இப்ப லெமனை எடுத்து ரெண்டா கட் பண்ணி இதுல இருக்கிற ஜூஸை நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி பழுத்த பழமா எடுத்துக்கோங்க, அப்பதான் நம்மளுக்கு ஜூஸ் நிறைய கிடைக்கும். இப்ப எடுத்த ஜூஸ ஒரு கண்ணாடி ஜார்ல சேர்த்துடலாம். இது கூட ஒரு சின்ன ஸ்லைஸ் லெமன் சேர்த்துக்கோங்க, கழுவின புதினா இலைகள் கொஞ்சம், பாதி அளவுக்கு குறுக்கில் ரெண்டா கட் பண்ண பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாயோட காரம் ஜூஸுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், நீங்க உங்க இனிப்புக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச துளசி விதையை இப்ப இது கூட சேர்த்துடலாம். பாருங்க, நம்ம இந்த லெமனை பிழிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டேன், அதுவே இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது கூட டேஸ்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1/4 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த எல்லா தண்ணியும் இந்த ஜார்ல சேர்த்துடுறேன். இப்ப ஐஸ் துண்டை இது கூட சேர்த்துக்கோங்க. பாட்டலை நல்லா டைட்டா மூடிட்டு சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா குலுக்கி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உடனே வரும்.